Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு விஜயவாடாவில் பேட்டியளித்தார். 40 வருஷ அரசியல் அனுபவம் எனக்கு இருக்கு. 10 தேர்தல்களை பார்த்துட்டேன். எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆந்திராவில் கடந்த 5 ஆண்டு ஆட்சியில மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. என்னுடைய அரசியல் வரலாற்றில் இந்த 5 ஆண்டுகளில் இருந்த அரசை போல மோசமான அரசை நான் பார்க்கல. நாம் பல தேர்தல்களில் பார்த்துருக்கேன். 2024 தேர்தலை போல எழுச்சியோட நடந்த தேர்தலை பார்த்ததில்லை. இந்த தேர்தலில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வயிற்று பழப்புக்காக வெளி மாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் குடிபெயர்ந்து போனவங்க ஆந்திராவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து லட்சங்களை செலவழிச்சு வந்து ஓட்டு போட்டாங்க. மறுபடியும் ஜெகன் ஆட்சிக்கு வந்தா நாடு தாங்காதுன்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க. பல இடங்கள்ல அதிக ஓட்டு வித்தியாசத்துல தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி அடைஞ்சிருக்கு. கூட்டணி கட்சிகளும் அதிக ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. என்னுடைய மகன் 90,000 அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. இந்த தேர்தல்ல ஓட்டு பதிவு சதவீதம் கூட அதிகரிச்சிருக்கு. ஆந்திராவில் அராஜகம் ஆணவமிக்க ஆட்சியை வெளியேற்றணும்னு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. என்ன இரவோட இரவா கைது செஞ்சாங்க. எதுக்கு கைது செய்யறீங்கன்னு கேட்டேன். போலீசார் காரணம் கூறல. முதல்ல உங்களை கைது பண்ணணும்னு சொன்னாங்க. கைதுக்கு அப்புறம் வழக்கு பதிவு செஞ்சாங்க. என்ன போல தெலுங்கு தேசம் கட்சியினரும் தூக்கம் இல்லாம தனிப்பட்ட முறையில ஆந்திர அரசால பல இன்னல்களை சந்திச்சாங்க. தொழில்களை முடக்கிறது மாதிரி அராஜகங்களை சந்திச்சாங்க. பல இரவுகளை தூக்கம் இல்லாம கழிச்சாங்க. மாநில அரசுக்கு எதிராக பவன் கல்யாணும் சுற்றுப்பயணம் போனாரு. அவரையும் விசாகப்பட்டினத்துல போலீசார் தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு நாள் முழுக்க ஹோட்டல்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. சுற்றுப்பயணம் செய்ய விடாம வலுக்கட்டாயமா விசாகப்பட்டினத்தை விட்டு வெளியேற்றினாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல பவன் கல்யாணுக்கு மாநிலத்துல எங்க போனாலும் தடை விதிச்சாங்க. எங்களுக்கு கிடைச்ச வெற்றிய எங்களுக்கு கிடைச்ச அதிகாரமா நினைக்கல. மக்களுக்கு சேவை செய்ய கிடைச்ச கடமையா பொறுப்பா நினைக்கிறோம். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம். நாங்கள் ஆட்சியாளர்கள் அல்ல, மக்களின் சேவகர்கள். மக்கள் நினைச்சா எந்த கட்சியோட நிலையும் மாறிடும்னு இந்த தேர்தல் காட்டிருக்கு. ஆந்திர வரலாற்றுல 2024 தேர்தல் பொன் எழுத்துக்களால பொறிக்கப்படும். ஜனநாயகத்துல பேச்சுரிமை ஒரு அடிப்படை உரிமை. கடந்த 5 ஆண்டுகள்ல மாநில மக்களும் ஊடகமும் பேச்சுரிமையை இழந்திருந்தாங்க. தெலுங்கு தேசம் கட்சி 95% இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. ஆட்சியாளர்களுடைய ஆணவத்துக்கு எதிராக மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அரசுக்கு எதிரான ஓட்டுகள் பிரிகாமல் இருக்க பவன் எடுத்த முயற்சி ரொம்ப பாராட்டுக்குரியது. பாஜக, ஜனசேனா, தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டு முயற்சியால இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. பிரதமர் மோடி, அமித்ஷாவுடைய சுற்றுப்பயணமும் பிரச்சாரமும் வெற்றியை தேடி தந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மாநில அரசால மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆந்திரா 30 வருஷம் பின்னோக்கி போயிருக்கு. மாநில அரசோட கடன்கள் அதிகரிச்சிருக்கு. விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்காங்க. ஆந்திரா முன்னாடி மின்மிகை மாநிலமா இருந்துச்சு. இப்போ மின்தட்டுப்பாடு மாநிலமா இருக்கு. 5 ஆண்டுகள்ல 9 முறை மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. அரசோட அனைத்து அமைப்புகளும் செயலிழந்திருக்கு. என்னையும் என்னோட குடும்பத்தையும் சட்டசபையில ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. என் மேல குண்டு வீசின போதும் நான் பயப்படல. 40 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில பல முறை வெற்றி தோல்விய பார்த்திருக்கேன். வெற்றி பெற்றாலும் ஆணவத்தோட நடக்க மாட்டேன். தோல்வி அடைஞ்சாலும் மனம் தளர மாட்டேன். கூட்டணி வெற்றிக்காக உழைச்ச பவன் கல்யாண் புரந்தேஸ்வரிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இண்டி கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி சேர வாய்ப்புள்ளதா? நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்துக்கு இன்னைக்கு டெல்லி போறேன். தேர்தலுக்காக மக்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். 4 மாசத்துல நிதிநிலையை பார்த்து ஒவ்வொரு வாக்குறுதியா செயல்படுத்துவோம். 5 வருஷத்துல மக்களோட உரிமை, ஊடகங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அரசை எதிர்த்து பேசினா வழக்கு போடுற நிலை இருந்துச்சு. இனி அந்த மாதிரி இருக்காது. மக்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய வகையில சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும். அரசுடைய நிர்வாகமும் நேர்மையாக செயல்படும். ஆ ஸ்வேச்சனே கோல்போவல்சி வச்சி ஒக்க அதே காது பிரதக்கே ஸ்வேச்சா.